அந்த ஆண்டருடைய உடலையும் ரத்தத்தையும் திருப்பலையில் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வாழ்வை நாம் பிறருக்கு கொடுக்கணும் அதுதான் பிறர் அழிய வேண்டும் என்பது நோக்கமல்ல பிறர் வாழ்வு பெற வேண்டும் என்பதால் நம்முடைய நோக்கமாக மாற வேண்டும் அதுதான் கடவுளுடைய நோக்கம் நம்மெல்லாம் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னை உடைத்து கொடுத்தார் அதே போல பிறரும் வாழ்வு பெற நம்மை உடைத்துக் கொடுக்கணும் அதுதான் இந்த அருமையான விழா நமக்கு சொல்லக்கூடியது உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் என்றால் திருப்பலியடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் நாம் பிறருக்கு வாழ்வு கொடுப்பவர்களாக மாறுவோம் பிறர்களை அழிப்பவர்களாக அல்ல பிறருடைய வாழ்வை கெடுப்பவர்களாக அல்ல பிறருக்கு வாழ்வு கொடுப்பவர்களாக நாம் மாறுவோம் அவர் தான் உண்மையான கிறிஸ்தவம் நாமெல்லாம் மறு கிறிஸ்துவாக வாழ்கிறோம்